அல் ஆஃப் யூ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து இவிஎஸ் இவிஎஸ்ல இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சீசன்ஸ் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போ சீசன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலநிலைகளை தான் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு த்ரீ டைப்ஸ் ஆஃப் சீசன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி எத்தனை டைப்ஸ் ஆஃப் சீசன் பார்க்க போகிறோம் த்ரீ டைப்ஸ் ஆஃப் சீசன் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் சம்மர் அண்ட் செகண்ட் ஒன் வின்டர் அண்ட் தேர்ட் ஒன் ஆட்டம் இப்போ சம்மர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலம் சம்மர் அப்படின்னா என்ன வெயில் காலம் வின்டர் அப்படின்னா பனிக்காலம் வின்டர்னா பனி காலம் ஆட்டம் அப்படின்னா இலையுதிர் காலம் ஆட்டம்னா என்ன இலையுதிர் காலம் இப்போ இப்போ நம்ம த்ரீ டைப்ஸ் ஆஃப் சீசன் பார்க்குறோம் சம்மர் வின்டர் ஆட்டம் அதாவது வெயில் காலம் பனிக்காலம் இலையுதிர் காலம் இப்போ மூணு வகையான சீசன் பார்த்துட்டு இப்போ தனித்தனியாக பார்க்கலாமா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு ஒன் சம்மர் சீசன் சம்மர் ஸ்பெல்லிங் பார்க்கலாமா எஸ்யூஎம்எம்இஆர் சம்மர் இப்போ சம்மர் அப்படின்னா வெயில் காலம் அப்படின்னு சொன்னோம் இப்போ அப்போ சம்மர் டயத்தில் வெயில் எப்படி இருக்கும் ரொம்ப அதிகமாக வெயில் வந்து இருக்கும் அப்போ அந்த வெயில் காலத்தப்போ நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ சில்லுன்னு எதாவது சாப்பிடணும் போல தான் நமக்கு இருக்கும் அப்போ கோகோனட் கோக்கனட் அப்படின்னா தேங்காய் இளநீருக்கு பார்த்திங்கன்னா அது நம்ம சாப்பிடுவோம் வேறு ஜூஸ் இதெல்லாம் சாப்பிடுவோம் வெயில் காலத்தில் செப்பல் இல்லாமல் என்ன செய்ய முடியாது வெளியே போக முடியாது அப்புறம் அம்பர்லா கொடையும் நமக்கு தேவைப்படும் நிறைய ஜூஸ் ஐஸ்கிரீம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம சம்மர் சீசனில் என்ன செய்வோம் யூஸ் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா சம்மர் சீசன் அப்போ வெயில் வந்து அதிகமாக இருக்கும் அப்போது ஒரு கூலிங்கான அதாவது சில்லாக இருக்கிற கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய ஹீட்டு வந்து நம்ம உடம்புல ஹீட்டு வந்து என்ன செய்யும் கொஞ்சம் குறையும் அதனாண்டு தான் நம்ம சம்மர் அப்போ நிறைய ஜூஸி இளநி அப்புறம் அம்பர்லா இதெல்லாம் அம்பர்லா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் வெளியில் போனாலே அம்பர்லா செப்பல் இதெல்லாமே நம்ம சம்மர் சீசன் அப்போ யூஸ் பண்ணுற திங்ஸு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து விண்டர் சீசன் விண்டர் சீசன் அப்படின்னா பனிக்காலம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ விண்டர் ஸ்பெல்லிங் பார்க்கலாமா டபிள்யூஐஎன்டிஇஆர் விண்டர் இப்போ விண்டர் சீசன் அப்படின்னா பனிக்காலம் அதாவது பனி வந்து விழுகிற காலமாக தான் பனிக்காலம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நமக்கு எப்படி இருக்கும் இப்போ வெயில் காலம் அப்படின்னா வெயில் வந்து சுல்லுன்னு இருக்கும் அதாவது ரொம்ப ஹாட்டாக இருக்கும்னு பார்த்தோம் அப்போ விண்டர் பனி விழுகும்போது நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் நம்ம சில்லுன்னு இருக்கும்போது என்னென்ன பொருள் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்போ நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம் ஏன் அப்படின்னா பனிக்காலத்து அப்போ ரொம்ப கூலிங்காக இருக்கும் அப்போ மறுபடியும் நம்ம கூலிங்காக என்ன செய்யக்கூடாது சாப்பிட மாட்டோம் அப்போ என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம் ஸ்வெட்டர் அப்புறம் இந்த ஸ்கார்ப் ரொம்ப ஹாட்டானது சாப்பிடுவோம் டீ காஃபி இந்த மாதிரி ஹாட்டான பொருளெல்லாம் என்ன செய்வோம் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போகணும் அப்படின்னாலே ஸ்வெட்டர் இல்லாமல் என்ன செய்ய முடியாது போக முடியாது ஏன் அப்படின்னா விண்டர் சீசன் அப்போ ரொம்ப கூலிங்காக இருக்கும் ஸோ இந்த ஸ்வெட்டரு இதெல்லாமே நம்ம என்ன செய்வோம் யூஸ் பண்ணுவோம் க்ளவுஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் அண்ட் லாஸ்ட்டு ஒன் வந்து ஆட்டம் சீசன் ஆட்டம் சீசன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஆட்டம் அப்படிங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் பார்க்க போகிறோம் ஏயுடியூஎம்என் ஆட்டம் அதாவது இலையுதிர் காலம் அப்படின்னா நம்ம மரத்தில் இருக்கும் பார்த்திங்களா இலை அதெல்லாம் அந்த சீசன் அப்போ ஜாஸ்தியாக என்ன செய்யும் கீழே வந்து உளுந்துடும் அதுக்கப்புறம் இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறந்தான் மறுபடியும் அந்த உதுந்த மரத்துலேருந்து புதுசாக அந்த இலையெல்லாம் என்ன செய்யும் உருவாகும் அதனால் அந்த சீசன் அப்போ மரத்தில் இலையை என்ன செய்யாது இருக்காது அவ்வளோவா இருக்காது இலையெல்லாம் அதிகமாக உதிரும் ஸோ இதை தான் இலையுதிர் காலம் அதாவது ஆட்டம் சீசன் அப்படின்னு சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம மூணு வகையான சீசன் வந்து பார்த்தாச்சு அது மாதிரி நமக்கு வந்து ஒரு சில டேஸ் இருக்குது ஹாட்டாக ஹாட்டாக இருக்கிற டே ரெய்னி டே கோல் டே அப்படின்னு ஒரு டே வந்து நமக்கு மாறும் இப்போ ஹாட் அப்படின்னா நமக்கு என்னைக்கு வந்து ரொம்ப ஹாட்டாக ரொம்ப வெயில் அடிக்கிறோம் அந்த டேலெலாம் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அம்பர்லாம் தேவைப்படும் அப்புறம் வாட்டர் மெலன் அதாவது சில்லுன்னு இருக்கிறதுக்கு வாட்டர் மெலன் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தேவைப்படும் அது மாதிரி ரெய்னி சீசன் மழை காலம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அந்த நேரத்தில் ஸ்வெட்டரு அப்பையும் ஸ்வெட்டரு வெளியில் போகணும்னா பனியெல்லாம் விழுந்துச்சுன்னா கொடை இந்த மாதிரி அம்பர்லா இதெல்லாமே என்ன செய்யும் ரொம்ப தேவைப்படும் இப்போ நம்ம சீசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அதுக்கு என்னென்னலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டோம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ